துவா படிச்சுட்டாங்க யா ரசூலல்லாஹ். யார் கேட்டாங்க? யார் கேட்டாங்க? அபூபக்கர் நபி ரொம்ப படிச்சு கொடுத்தாங்க. சொல்லுங்க அபூபக்கர், அல்லாஹும்ம சொல்லுங்க, இன்னி வலம்து நஃப்ஸி ظُلْمًا كَثِيرًا فَلَا يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا أَنْتَ فَاغْفِرْ لِي مَغْفِرَةً مِنْ عِنْدِكَ وَارْحَمْنِي إِنَّكَ أَنْتَ الْغَفُورُ الرَّحِيمُ. فَلَا دُعَاءَ إِذَكُلَّ اللَّهُدَيَ إِسْمُ أَسْمَاءُ الْحُسْنَى إِرِكِ அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி, யா அல்லாஹ் எனக்கே நான் அநியாயம் செய்து கொண்டேன், ظُلْمًا كَثِيرًا அதிகமாக அநியாயம் செய்து கொண்டேன், ஃபக்ஃபிர் லீ யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, மக்ஃபிரத்தன் மின் இந்திக் உன் புறத்திலிருந்து என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னீ என் மீது இரக்கப்படுவாயாக. யா அல்லாஹ் நீதான் பாவங்களை மன்னிப்பவன் இரக்கமுள்ளவன். யா அல்லாஹ் ரெண்டு அஸ்மாவுல் ஹுஸ்னா உள்ளுக்கு இருக்குது, கஃபூரு ரஹீம். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் பேரை அடிக்கடி சொல்ல சொல்ல அல்லாஹ்க்கு இரக்கம் வந்து, அல்லாஹ்க்கு இரக்கம் வந்து, அல்லாஹ்வை புகழணும், அல்லாஹ்வை புகழணும். அதனாலதான் நபியவங்க சொன்னாங்க, இந்த 99 அல்லாஹுடைய பெயரையும் யார் மனனமிட்டு பாடமாக்கி துவா கேட்பாரோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். சகோதரர்களே, குர்ஆனிலே ஆக கூடுதலாக 18 அஸ்மாவுல் ஹுஸ்னா வந்த ஆயத்து தான் சூரா ஹஷ்ருடைய கடைசி ஆயத். இதே போல அடுத்தது சூரா ஹதீதுடைய 3வது ஆயத்து,